அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே, வணக்கம். பிளஸ் டூ வணிகவியலில் மூணாவது பாடம் குறியிலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை, எம்பிஓ எம்பிஇ. இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்கள் அதற்கான விடைகள், சிறு வினாக்கள் அதற்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிறு வினாக்களில் மூன்று வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதில் முதல் வினா, குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. அமைப்பின் குறிக்கோள்களுடன் தனிநபர் குறிக்கோள்களை ஒருங்கிணைக்க நிர்வாகத்தால் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அமைப்பின் குறிக்கோள்களுடன் தனிநபர்களின் குறிக்கோள்களை ஒருங்கிணைக்க நிர்வாகத்தால் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இது திறமையான மேலாண்மைக்கு வழிவகுக்கிறது. குறுகிய கால குறிக்கோள்களுடன் நிறுவனத்தின் நீண்டகால குறிக்கோள்களை இணைக்க குறியிலக்கு மேலாண்மை முயற்சி செய்கிறது. சமுதாய குறிக்கோள்களுடன் அமைப்பின் குறிக்கோள்களை தொடர்புபடுத்த முயற்சி செய்கிறது. குறியிலக்கு மேலாண்மை மூலம் ஊழியர்களுக்கு அதிகபட்ச ஊக்கம் மற்றும் திருப்தி கிடைக்கச் செய்கிறது. இலக்கு அமைக்கும் செயல்பாட்டில் ஊழியர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கச் செய்கிறது. இரண்டாவது வினா, விதிவிலக்கு மேலாண்மையில் உள்ள செயல்முறைகள் என்ன? விதிவிலக்கு மேலாண்மையில் உள்ள செயல்முறைகள் என்ன? எதிர்பார்ப்பு அல்லது மதிப்பிடப்பட்ட முடிவுகளுடன் குறிக்கோள்களை நெறிமுறைகளை அமைப்பது அவசியமாகிறது. எதிர்பார்ப்பு அல்லது மதிப்பிடப்பட்ட முடிவுகளுடன் குறிக்கோள்களை நெறிமுறைகளை அமைப்பது அவசியமாகிறது. செயல்பாடுகள் மதிப்பீடு செய்யப்பட்டு உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிடப்படுகிறது. செயல்பாடுகள் மதிப்பிடப்பட்டு உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிடப்படுகிறது. விலகல் எதுவும் இல்லாத போது நடவடிக்கைகள் எதுவும் தேவையில்லை. விலகல் இருப்பின் ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டுவிட்டது என்று முதுநிலை மேலாளர்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த விதிவிலக்கு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இறுதியான நோக்கமாகும். மூன்றாவது வினா, குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் மூன்று செயல்முறைகளை பட்டியலிடுக. குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் மூன்று செயல்பாடுகளை பட்டியலிடுக. அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல். தொடக்கத்தில் ஒரு அமைப்பின் உயர்நிலை ஊழியர்களால் அமைப்பின் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகின்றன. பின்னர் அது கீழ்நோக்கி நகர்கிறது. தொடக்கத்தில் ஒரு அமைப்பின் உயர்நிலை ஊழியர்களால் அமைப்பின் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகின்றன. பின்னர் அது கீழ்நோக்கி நகர்கிறது. முதலில் நீண்டகால குறிக்கோள்களை கட்டமைத்து அதனை அடைவதற்கு குறுகிய கால குறிக்கோள்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவின் இலக்குகள், துறை அல்லது பிரிவுக்கான குறிக்கோள்களுடன் அமைப்பின் ஒட்டுமொத்த குறிக்கோள்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. முக்கிய முடிவு பகுதிகள், லாபம், சந்தை நிலவரம், புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயிக்கப்படுகிறது. முக்கிய முடிவு பகுதிகள் அமைப்பின் வலிமையை குறிக்கிறது. முக்கிய முடிவு பகுதிகள் அமைப்பின் வலிமையை குறிக்கிறது. நன்றி மாணவர்களே.